எப்பா மூணு நாளா உடம்புக்கு முடியல ஹாஸ்பிடல் போறேன்னு சொன்னே என்னடாச்சு? அது ஒண்ணு இல்லக்கா, நேத்து வச்ச கறி குழம்பு ஃபிரிட்ஜ்ல வச்சிருந்தேன். மறுபடியும் சூடு பண்ணி சாப்பிட்டதுல ஃபுட் பாய்சன் ஆயிருச்சு. சாயங்காலம் திருப்பி ஹாஸ்பிடல் போணும். அடப்பாவி, பழைய குழம்பு ஃபிரிட்ஜ்ல வைக்கிறதே தப்பு. இத நீ எடுத்து சூடு பண்ணி வேற சாப்பிட்டியா? ஏக்கா, காலையில எந்திரச்சு போற பால்ல ஆரம்பிச்சு சாப்பிற பல வரைக்கும் எல்லாம் ஃபிரிட்ஜ்ல தான் வைக்கிறோம். அதுக்கு ஃபுட் பாய்சன் ஆகாது. ஆனா அந்த குழம்புக்கு மட்டும் எப்படி ஃபுட் பாய்சன் ஆகும்? தம்பி, பொதுவாவே நம்ம வீட்ல சாப்பாடுலாம் மிச்சமாயிருச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு ஃபிரிட்ஜ்க்குள்ள தள்ளிடுறோம்ப்பா. ஆனா அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சமைச்ச பொருளை கொண்டு போய் ஃபிரிட்ஜ்ல வச்சிட்டு அத மறுபடியும் மறுபடியும் சூடு பண்ணி சாப்பிடவே கூடாதுப்பா. இப்போ நீ கீரையவே எடுத்துக்கோ. ஏன், கீரையில எவ்வளவு நல்லது இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்காக ஒரே நாள்ல நாலு கட்டு கீரையும் வதக்கி மிச்சமா இருக்க கீரையெல்லாம் கொண்டு போய் நம்ம ஃபிரிட்ஜ்ல வச்சிருவோம். அப்படி ஃபிரிட்ஜ்ல வைக்கும் போது மறுபடியும் எடுத்து அதை சூடு பண்ணோம்னா நமக்கு விஷத்தன்மையா தான் மாறும். கீரையில இரும்பு சத்து அப்படின்ற நைட்ரேட் இருக்கு. அதை நம்ம மறுபடியும் மறுபடியும் சூடு பண்ணும்போது நமக்கு விஷமா மாறக்கூடிய நைட்ரைட்டா மாறிடும். அது நம்ம உடம்புக்கு ஜீரண கோளாறையும் ஏற்படுத்தும் தம்பி. இதனாலதான் நைட் டைம்லாம் கீரையை சாப்பிடவே சாப்பிடாதீங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. ரைட்டுக்கா, இருந்தாலும் இப்போ நம்ம வீட்டில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த குட்டி பிள்ளைக்கு உருளைக்கிழங்கு அதிகமாக பிடிக்குதுன்னு சொல்லி நிறையா செஞ்சு கொடுத்துட்டு மீதி இருக்கிறத கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க. அப்போ அதெல்லாம் சாப்பிட்டா இந்த ஃபுட் பாய்சன் ஆகாதா? அது எப்படிப்பா வராமல் இருக்கும்? உருளைக்கிழங்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச விஷயத்தில் ஒன்று தான். இப்போலாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அடுத்த நாள் தேவைக்கான உருளைக்கிழங்கையே வேக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சமைச்சு கொடுக்குறாங்க. அது ரொம்பவே தப்பான விஷயம்ப்பா. உருளைக்கிழங்கு சம்மந்தப்பட்ட குழம்பாக இருக்கட்டும் மசாலாவாக இருக்கட்டும் எதையுமே மறுபடியும் மறுபடியும் சூடு பண்ணி சாப்பிடும்போது அதில் இருக்க ஊட்டச்சத்து ஃபுல்லாகவே இல்லாமல் போயிடும். இதனால் வாந்தி, கொமட்டல், நம்மளுக்கு உடல்நல சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும்ப்பா. சரிக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த பஜ்ஜி பொரிக்கிற எண்ணெய், மீன் பொரிக்கிற எண்ணெய், சிக்கன் பொரிக்கிற எண்ணெய்லாம் திருப்பி நம்ம காய்கறி சமைக்கிறதுக்கு பயன்படுத்தலாமா? ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் அப்படி தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சரிதானே? என்னத்த சொல்ல. ஆமா, என்ன விக்கிற விலைக்கு அதை போய் வேஸ்டா பண்ண முடியும்? என்ன வேஸ்ட் ஆகும்னு கவலைப்படுற? நாளைக்கு ஹார்ட் அட்டாக் வந்து உன் லைஃபே வேஸ்டா போயிடும். பரவாயில்லையா? என்னக்கா சொல்ற? ஆமா, பின்ன மீன் போச்சேனா சிக்கன் போச்சேனா மறுபடி மறுபடியும் சூடு பண்ணி நம்ம சமையல்ல பயன்படுத்தும் போது அதுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு ஒண்ணு இருக்கு. அது நமக்கு புற்றுநோய், இதய நோய் இப்படி பலவிதமான நோய்களை வரதுக்கு சான்சஸ் இருக்கு தம்பி. அதனால கொஞ்சமான எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்கப்பா. இது மட்டும் இல்லாம முட்டை, காளான், சிக்கன், மட்டன் இப்படி எடுத்து சமைச்சமா நல்லா செரிச்சதுக்கு அப்புறம் படுத்து தூங்கணுமான் இருக்கணும்ப்பா. மீதமா இருக்கிறதுலாம் கொண்டு மறுபடி ஃப்ரிட்ஜில் வச்சு அதை மறுபடி சூடு பண்ணும்போது நமக்கு ரெண்டு சதவீதம் ஃபேட் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க அடுத்த நாள் மதியானம் வரைக்கும் சூடு பண்ணி சாப்பிட்டோன்னு வைங்க அது நம்மளை வச்சு செஞ்சிடும். ஆமாக்கா, என்னை செஞ்சுக்கிட்டு தான் அக்கா இருக்கு. இப்போ தெரியுதா, ஏன்னா முட்டை, காளான், சிக்கன், மட்டன் எல்லாம் புரதச்சத்தை அதிகமாக இருக்குது. அதை மறுபடியும் மறுபடியும் எடுத்து சூடு பண்ணும்போது புரதச்சத்து நமக்கு ரெண்டு மடங்கும் அதிகரிச்சிடும்ப்ப
ஹாஸ்பிடலுக்கு போணும். இப்பவே போய் சோத்தை வடிச்சு ஃபிரிட்ஜ்ல வச்சாதான் நான் ஹாஸ்பிடலுக்கு போறது கரெக்டா இருக்கும். இந்தாரு தம்பி, எதை எடுத்து அடிப்பேனே தெரியாது பாத்துக்க. இப்போதான் ஃபிரிட்ஜ்ல இருக்கத சாப்பிடாதேன்னு சொல்றேன், மறுபடியும் கொண்டு போய் சாதத்தை ஃபிரிட்ஜ்ல வைக்கிறேன்னு சொல்றே. ஏக்கா, குழம்பு தானக்க ஃபிரிட்ஜ்ல வைக்க கூடாதுன்னு சொன்னே? நான் சாதம் தானே வடிச்சு வைக்க போறேன். சாதத்தை ஃபிரிட்ஜ்ல வைக்கிறேன்னு வைப்ப, அப்புறம் வந்தேனே சூடு பண்றேன்னு சொல்லி மறுபடியும் வேக வைப்ப. வேக வச்ச சாதத்தையே மறுபடியும் சூடு பண்ணும்போது அதுல பாசிலஸ் செரிட்டஸ் அப்படிங்கற ஒரு பாக்டீரியா நமக்கு விஷமாவே மாறுதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க தம்பி. அதனால இனிமே வைக்கலாமா கூடாதான்னு நீயே யோசிச்சுக்கோ. என்னக்கா சொல்ற? அப்ப 20,000 கொடுத்து நான் ஃபிரிட்ஜ் வாங்குறது வேஸ்டா? ஃபிரிட்ஜ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் தம்பி, அதுக்காக சமைச்ச குழம்பு சாதம்லாம் வைக்காதன்னு தான் சொல்றேன். நீயும் தெரிஞ்சுக்கோ, எல்லாருக்கும் தெரியவும் படுத்து. நீ வேற முடியலன்னு பாவமா நிக்கிற, பார்த்து ஹாஸ்பிடல் போயிட்டு வாடா. சரிக்கா, உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா தான் இருக்கு, ஆனா என்னோட உடம்பு இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. நான் ஹாஸ்பத்திரி போயிட்டு வரேன், சரியா? சரி தம்பி, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிக்கா. எடுத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த நினைப்பு வந்து மயக்குதையா.